political movements in Tamil Nadu. Last video la pathina in the topic related a nama vandu political movement related a adhavadhu அரசியல் இயக்கங்கள் ரிலேட்டடாக நம்ம வந்து க்வெஸ்சன்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் சோஷியல் மூமெண்ட்ஸ் ரிலேட்டடாக டிஎன்பிஎஸ்சியில் என்னென்ன க்வெஸ்சன்ஸ் தான் கேட்டிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து சிலபஸில் இங்கே தான் கவர் ஆகுது, இதை பார்த்துக்கோங்க. இந்தந்த க்வெஸ்சன் பேப்பரில் தான் நம்ம க்வெஸ்சன்ஸ் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் மாடல் க்வெஸ்சன் பேப்பர் 2020, இது டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டது, அதனால தான் இதை எடுத்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக டிஸ்கஸ் பண்ணுறோம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கவர்னர் of Madras presidency give attention to education and education க்கு கொடுத்துருக்காரு and regarded any expenditure on it as our investment for whom a statue was erected at Chennai in 1839 by public subscription. கீழ்காணும் சென்னை மாகாண ஆளுநர்களில் கல்விக்கு முக்கியத்துவம் அளித்ததுடன் அதற்கு செலவினங்களை முதலீடாக கருதிய ஒருவரின் நினைவாக பொதுமக்கள் வழங்கிய நிதியை கொண்டு 1839 இங்கே 939 கொடுத்துருக்காங்க. ஆம் ஆண்டு சென்னையில் சிலை நிறுவப்பட்டது. அவர் யார்? ஸோ இது வந்து யார் பார்த்தீங்கன்னா தாமஸ் மன்றோ. அவர் வந்து எஜுகேஷனுக்காக நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. நம்ம ஜான் எஸ்கைன்னா எங்கே பார்ப்போம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹிந்தி மொழியை வந்து எல்லா மாநிலத்துலேயும் கட்டாய மொழியாக கொண்டு வருவாங்க, தமிழ்நாட்டிலையும் இது பண்ணுவாங்க. பட் தமிழ்நாட்டில் நிறைய எதிர்ப்பு வந்திருக்கும். ஸோ ஜான் எர்ஸ்கைன் வந்து தான் ஹிந்தின்றது கட்டாய மொழியாக பாடத்தில் இருக்க வேணாம் அப்படின்னு கொண்டு வந்திருப்பார். ஸோ இந்த நேம் தான் வந்து எங்கன்னு எனக்கு சரியாக தெரில, பட் இந்த நேம் தெரிஞ்சுக்கோங்க. தாமஸ் மன்றோட ஸ்டாச்சு தான் இங்கே சென்னையில் வந்து இருக்குது. இவர் வந்து மெட்ராஸோட கவர்னராக இருந்திருக்காரு 1820லேருந்து 27 அந்த பீரியடில். நெக்ஸ்ட் ஒன், இதுவும் மாடல் க்வெஸ்சன் பேப்பர் 2020 தான். மறைமலை அடிகள் அவருடைய ஒரிஜினல் நேம் என்ன? ஸோ இப்போ சூரிய நாராயண சாஸ்திரி அவருடைய ஒரிஜினல் அவரோட நேம் வந்து அதுதான். அதை வந்து அவர் பரிதி மார் கலைஞர்னு பேர் மாற்றி வச்சிருப்பார். பரிதி மார் கலைஞர்னு பேர் மாற்றி வச்சிருப்பார். அந்த மாதிரி மறைமலை அடிகள் என்றது அவர் மாற்றி வச்சுக்கிட்ட பேர். ஒரிஜினல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேதாச்சலம், சுவாமி வேதாச்சலம். ஸோ மறைமலை அடிகள் ரிலேட்டடாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இவர் தான் வந்து தனித்தமிழ் இயக்கம் பியூர் தமிழ் மூமெண்ட் என்றதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இது வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட்டோட ஆதிக்கம் வந்து அதிகமாக இருந்திருக்கும். ஸோ தமிழையும் எல்லாத்தையும் கொண்டு போகணும்னு சொல்லி தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இவர் வந்து இவருடைய பேர் வேதாச்சலம் என்ற பேரை மறைமலை அடிகள். ஞான சாகரம்னு ஒரு பத்திரிகை நடத்திட்டு வந்திருப்பார், அதை வந்து அறிவு கடல்னு மாற்றி வச்சிருப்பார். அப்புறம் சமரச சன்மார்க்க சங்கம் என்ற நிறுவனத்தை பொதுநிலை கழகம் அப்படின்னு பேர் மாற்றி வச்சிருப்பார். இதெல்லாம் வந்து தனி தமிழ் மேலே உள்ள பற்றுனால. அது மட்டும் இல்லாமல் இவருடைய டாட்டர் வந்து நீலாம்பிகை தமிழுக்குன்னே ஒரு டிக்ஷனரி வந்து வெளியிடுவாங்க. ஸோ இவருடைய இது வந்து தமிழ் கல்ச்சரில் அதிக இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுதான் மறைமலை அடிகள் பற்றி நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இதுவும் மாடல் க்வெஸ்சன் பேப்பர் 2020. வைகுண்ட சுவாமிகள் ஆஸ் எ சிம்பிள் ஆஃப் ப்ரொட்டஸ்ட். வைகுண்ட சுவாமிகள் எதிர்ப்பின் அடையாளமாக எந்தெந்த விஷயத்துக்கு தான் அவர் வந்து எதிர்ப்பு தெரிவித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்த் த்ரூ ஹிஸ் ஃபாலோவர் டு வியர் எ டர்பன் ரைட் விச் வாஸ் பர்மிட்டட் ஒன்லி டு அப்பர் காஸ்ட் இன் தோஸ் டேஸ். அந்த காலத்தில் உயர் ஜாதியினருக்கு மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருந்த உரிமையான தலைப்பாகை அணிவதை தன்னை பின்பற்றுபவர்களையும் அணிய வலியுறுத்தினார். ஸோ அவர் வந்து அப்படிதான் பண்ணார். அதாவது இப்போ இவங்க இதில் தான் வந்து கொஞ்சம் தாழ்ந்த ஜாதியினர் தான் வந்து இந்த தலைப்பாகை தான் அணியக்கூடாது சொல்லியிருப்பாங்க. ஆனால் எல்லாருமே அணியலாம்னு சொல்லி அந்த கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருப்பார். தனித்தனியாக உணவருந்தும் பழக்கத்தை வலியுறுத்தினார். ஸோ இதை தான் அவங்க என்கரேஜ் பண்ணியிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. ஒரு ஈக்குவாலிட்டி எதிர்பார்க்குறவங்க இதை தான் இது பண்ண மாட்டாங்க, அதனால் இது வராது. நிழல் தாங்கல் என்று அழைக்கப்பட்ட உணவுக் கூடங்களில் ஜாதிய கட்டுப்பாடுகள் உடை தெரியப்பட்டன. நிழல் தாங்கல் அவருடைய தான். அவங்க வந்து ஜாதி கட்டுப்பாடு இல்லாமல் அதை வந்து உருவாக்கினார். ஸோ இதுவும் கரெக்டு. சமுதாய ரீதியாக தனிமைப்படுத்தலை ஆதரித்தார். ஸோ இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும், இதெல்லாம் கண்டிப்பாக தப்பு தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு லீடரை நம்ம பேச வந்தாலே அவங்க வந்து சமுதாயத்தில் மதிக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க, சமுதாயத்துக்கு தேவையான விஷயத்த தான் சொல்லியிருப்பாங்க. அன்இக்வாலிட்டி அதை தான் ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆகிருக்க மாட்டாங்க. ஸோ இதில் வந்து 1 & 3 தான் கரெக்டு. நிழல் தங்கள் வைகுண்ட சுவாமிகள் தான்.
நெக்ஸ்ட் ஒன், வைகுண்ட சுவாமிகள் அவரை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. வைகுண்ட சுவாமிகள் தான் நான் தனியாகவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதுலேயும் போய் பார்க்கலாம். இதில் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, 1809 to 1851 இதான் வந்து அவருடைய பர்த்து. கன்னியாகுமரி சாமி தோப்பு சாஸ்தா கோவில் அந்த வில்லேஜில் தான் வந்து பிறந்திருக்காரு. அண்டு இவருடைய புனைப்பெயர் இயற்பெயர் என்னென்னா முடிசூடும் பெருமாள் முத்துக்குட்டி. இவர் வந்து பிரிட்டிஷ் ரூல், அந்த காலத்தில் இருந்த பிரிட்டிஷ் ரூலை தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கார். அதை வந்து வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி, ஒயிட் டெவில் ரூல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து திருச்செந்தூர் தான் போயிருக்காரு. ஸோ அங்கேருந்து தான் வந்து அந்த வைகுண்டர் என்ற நேம் வந்து இவர் கிடச்சிருக்கு. அண்டு 1833 இவர் வந்து பார்த்தீங்கன்னா உருவ வழிபாடு அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. ஸோ இதுதான் ஓவரால் வைகுண்ட சுவாமிகள் ரிலேட்டட். நெக்ஸ்ட்டு வந்து மாடல் குவஸ்டின் பேப்பர் 2020, அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாச பண்டிதர் இவரை பற்றி கொடுத்துருக்காங்க, கேம்பெயின் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் சமூக நீதிக்காக போராடினார். ஸோ கண்டிப்பாக கரெக்டு தான் இது. சாரி, கன்சிடர் எஜுகேஷன் அஸ் அன் இம்பார்ட்டன்ட் டூல் ஃபார் எம்பவர்மெண்ட். இது வந்து கன்சிடர் பண்ணி இருக்காங்க தான், பட் ஆன்சரில் வந்து பார்த்திங்கன்னா 1 only தான் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் சி தான் வரும், பட் நிறைய இதில் நான் செக் பண்ண வரைக்கும் 1 only தான் கொடுத்துருக்காங்க. குடியரசு தான் வந்து பெரியாருது, அதனால் இது வந்து வராது. வாசன் ஆட் அண்ட் ஃபாலோவர் ஆஃப் ஹிந்து தர்மா, கண்டிப்பாக இல்லை. இவங்க வந்து நார்மலாக அதாவது அன்டச்சபிலிட்டி அந்த மாதிரி இதை தான் ஒழிக்கணும், அதெல்லாம் இது பண்ணியிருப்பாங்க. அதாவது ஹிந்து ரிலிஜனை ப்ரொமோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அயோத்திதாசர் பண்டிதர் 1845 to 1914 இதான் அவருடைய பீரியட். அண்டு தமிழ் போயட், சித்த டாக்டர், பத்திரிகையாளராக இருந்திருக்கார், சோஷியலிஸ்டாகவும் இருந்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் அயோத்திதாச அத்வானந்த சபை இதை வந்து உருவாக்கியிருக்கார். இது வந்து டெம்பிள் என்ட்ரிக்காக உருவாக்கியிருக்கார். அண்டு 1882 பார்த்திங்கன்னா திராவிட கழகம், ஜான் ரத்தினம் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணியிருப்பார். 1882 திராவிட பாண்டியன் என்ற மேகசீனை வந்து உருவாக்கியிருக்காரு. ஸோ இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 1892 திராவிட மகாஜன சபா இதை உருவாக்கியிருக்காரு. இதோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் நீலகிரியில் நடந்திருக்கு. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் தான், இதுக்கான கிளாஸ் வந்து நான் ஆல்ரெடி எடுத்திருக்கேன், அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 1898 பார்த்தீங்கன்னா பிரம்ம ஞான சபா இதை வந்து உருவாக்கியிருக்காரு. அதாவது ஹெச்எஸ் ஆல்காட், ஸ்ரீ ஆல்காட்டோட சேர்ந்து இந்த புத்தி சபை அதுலேயும் கலந்துக்கிட்டு இருந்திருக்கார். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன், இது வந்து 2020 கேட்ட க்வெஸ்சன். ராமலிங்கர் கான்செப்ட் ஆஃப் கருணை வாஸ் பேஸ்ட் ஆன் த கான்செப்ட் ஆஃப் புனித ராமலிங்கரின் கருணை என்ற கோட்பாடு இதனை அடிப்படையாக கொண்டிருந்தது. இது பார்த்திங்கன்னா ஆன்மநேய ஒருமைப்பாடு, த யூனிட்டி ஆஃப் மேன்கைண்ட். ஸோ ராமலிங்கர் அதாவது ராமலிங்க அடிகளார் நம்ம சொல்லுவோம்ல, அவர் தான். அவர் வந்து எப்பவுமே வந்து அன்பு என்ற ஒரு விஷயத்த தான் வந்து இது பண்ணியிருப்பார். ஸோ இதுதான் ஓவராலாக இந்த சோஷியல் ரிலேட்டடாக வந்து க்வெஸ்சன்ஸ். ரிமைனிங் டாபிக்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ.